ஹாய் கைஸ், நான் உங்கள் முகமது இப்ராஹிம் மண்டியூட்டி சேனல் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் டின்னர் தான் வந்திருக்கேன். ஸோ வின்னர் வின்னர் சிக்கன் டின்னர் சொல்லிட்டு பப்ஜியில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதே மாதிரி தான் சிக்கன் டின்னர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பார்பி கிடைக்குது, அண்ட் சிக்கன் கபாப் கிடைக்குது, அண்ட் பார்பிக்கு விங்ஸ் கிடைக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு யங்ஸ்டர்ஸ்னால ஒரு நடத்துகிற ஒரு கடை தான். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் வேலை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒன்று சொல்கிறது ஒன்று தான், டு நாட் வெயிட் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி, கிரியேட் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் என்ன சொல்கிறேன், நம்மளே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணிட்டு அதிலே அச்சீவ் பண்ணணும். அதுதான் இவங்க பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மூணு பேருமே ஒரு யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரி கடை நடத்துகிறாங்க. ஸோ நம்ம வந்து என்ன சொல்கிறோம், இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி இறங்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இந்த லாக்டவுன் வந்து எல்லாத்தையும் வந்து ரொம்ப பெருசாக ஒரு அளவில் மாற்றிச்சுன்னா சொல்லணும். ஸோ வாங்க கடையில் போயிட்டு எப்படி இப்படிலாம் இருக்குது, அந்த கபாப்லாம் இதான் ஃபஸ்ட் டைம் நான் ஃபார் த ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன், அண்ட் பார்பிக்யூ இதான் ஃபார் த ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன், எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்கிறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட சிக்கன் கபாப் இருக்குது. கேமராமேன் லைட்டாக அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் லைட்டிங்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும், நைட்டில் வந்து தான் ஷூட் எடுக்கிறேன், கொஞ்சம் சமாளிச்சுக்கோங்க. ஃபோனில் தான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா எத்தனை பீஸ் தந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3-4 8 பீஸ் தந்துருக்காங்க. சிக்கன் கபாப் வந்து பார்த்தீங்கன்னா 100 ருபீஸு, நான் சாப்பிட்றதும் 100 ருபீஸ் தான். ஸோ பாருங்களேன் சிக்கன் கபாப் பாருங்கள், நல்லா சூப்பராக வந்துருக்கு, நல்லா ஜூஸியாக இருக்குது. அதுதான் மொதல் சொல்லி ஆகணும். பாருங்களேன் நல்லா ஸ்பாஞ்சு மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி டேஸ்ட் பண்ணணும், அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் தான் கைஸ் வாயில் போனேன்னு, நம்ம மவுத்துக்குள்ளே ஃபுல்லாக அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் தான் வேறு லெவலாக தெரியுது, வேறு லெவல் கைஸ். இங்கே பாருங்கள் மைனஸ் ஃபுட் அப்படியே ட்ரை பண்ணலாம். ஸோ மைனஸ் ஃபுட் அப்படியே திரட்டி அப்படியே ஒரு முக்கி முக்கி. மைனஸ் ஃபுட்டு அதை வச்சு ட்ரை பண்ணும் போது சும்மா வேறு லெவலாக இருக்குது கைஸ். அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் தான் வேறு லெவலாக தெரியுது. இந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் பார்பிக்யூக்கு ரொம்ப பிடிச்சவங்களாம் பார்த்தீங்கன்னா எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபார் த ஃபஸ்ட் டைம் நான் வந்து சிக்கன் கபாப் நான் ட்ரை பண்ணுறேன், சூப்பராக இருக்குது கைஸ். அப்படியே இந்த சாஸ் வச்சு ட்ரை பண்ணலாம், ரெட் கலர் சாஸு அப்படியே வச்சு அப்படியே ஒரு ஒரு பீஸும் பார்த்தீங்கன்னா அப்படியே லபக் லபக்னு வாயில் போகுது. அந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக ஈஸியாக வந்து சாப்பிட்டு போயிடலாம் கைஸ். சும்மா இப்போ எதிர்பார்த்துருப்பீங்க செம்ம காரமாக இருக்கணும், பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மீடியமான மாதிரி. ஸோ கைஸ் காரத்தை பற்றி சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா காரம் வந்து அவ்வளோவே இல்லை, ஒரு சின்ன பசங்க கூட வந்து இந்த பார்பிக்யூ டேஸ்ட் பண்ணலாம், இந்த கபாபை டேஸ்ட் பண்ணலாம். சாரி, அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மீடியமான காரத்தில் வேறு லெவலாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ரெண்டு சாசமும் வச்சு ரெட் கலர் சாஸ் கொஞ்சம் அப்படியே இந்த மைனஸ் கொஞ்சம் அப்படியே பரட்டி அப்படியே ஒரு வலி வலிச்சு பாருங்களேன் அப்படியே வச்சு அப்படியே லபக். போன்லெஸ்ஸாக இருக்கனால வேறு லெவலாக இருக்குது. போன்லெஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பசங்க செம்மையாக சாப்பிட்லாம். நான் வந்து சின்ன பசங்க கூட இந்த கபாப் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஒரு அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காரம் இல்லை, அண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா மீடியம் லெவலில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கபாப் வேறு லெவல் கைஸ். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்பிக்யூ லெக் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன், லெட் பீஸ் கைஸ் வேறு லெவலாக ட்ரை பண்ணுவோம். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வந்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பார்பிக்யூ லெக் சிக்கன் லெட் பீஸ் கைஸ் வேறு லெவலாக இருக்கா. ஸோ மோஸ்ட் ஃபேவரட் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் லெக் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பைட் போயிடலாம், அண்ட் செம்ம சூடாக இருக்குது கைஸ். வெயிட் எ மினிட், வந்து நம்ம ஃபஸ்ட்டு பைட் போயிடலாம். டேஸ்ட்டை பற்றி சொல்லணும்னா சும்மா அந்த மாதிரி இருக்குது கைஸ், இந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. இங்கே பாருங்களேன் அந்த பிளாக்காக அந்த ஸ்மோக்கி இது வந்து செமையாக தருது. ஸோ நல்லா இங்கே பாருங்கள் எவ்வளோ ஆயிலியாக ஜூஸியாக வேறு லெவலாக இருக்குது பாருங்கள். மஸ்ட் ட்ரை கைஸ், இவங்க அந்த பார்பிக்யூ சாஸ் தான் கைஸ் இவ்வளோ டேஸ்ட்டு கொண்டு வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் சாஸ் அதாவது மைனஸில் கொஞ்சம் போட்டு அப்படியே இதில் கொஞ்சம் பரட்டி சுட சுட சாப்பிட்டா தான் அந்த டேஸ்ட் வேறு லெவலாக தெரியுது. இப்போ நம்ம ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். அப்படியே இது ஒரு மிக்ஸ், அது ஒரு மிக்ஸு. இதோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருக்குது, சூப்பராக இருக்குது கைஸ். லாஸ்ட்டு பைட்டு, அடுத்தது வந்து நம்ம சிக்கன் விங்ஸஸ் ட்ரை பண்ணலாம்.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வேற லெவலாக இருக்கு, மஸ்ட் ட்ரை. இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா தேர்டு, இதுதான் ஃபைனலு, மூணே மூணு தான் இங்கே கிடைக்குது. அண்ட் மூணே மூணுமே வேற லெவலில் பெஸ்ட் தான் சொல்லணும். எங்கள்லேயே இருக்கிறது பார்த்தீங்கன்னா பார்பிக்யூ விங்ஸ். ஸோ வேற லெவலாக இருக்கு பாருங்கள் விங்ஸு, விங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நல்லா பெரிய பீஸாகவே இருக்குது. நல்லா அங்கே பாருங்கள் ஸ்மோக்கி, எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மோக் இது. ஸோ இதை நம்ம அப்படியே இப்படி வச்சு ஃபஸ்ட்டு அப்படியே வெறுமைட்டே போயிடலாம். எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் விங்ஸும் ட்ரை பண்ணேன், பப்பும் ட்ரை பண்ணேன், அண்ட் லெக்கும் ட்ரை பண்ணேன், அண்ட் இதுவும் எல்லாத்துலேயும் அந்த ஒரே டேஸ்ட்டை மெயின்டைன் பண்ணுறாங்க. தட்ஸ் வேறு லெவல், சத்தியமாக சொல்லணும்னா எல்லாத்துலேயும் ஒரே டேஸ்ட்டை அந்த சாஸ் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே, வேறு லெவலில் இருக்குது. ஸோ இப்போ வந்து மைனஸ் தொட்டு அப்படியே ஒரு பைட் போயிடலாம். ஸோ அப்படியே ரெட் கலர் சாஸில் தொட்டு சாப்பிடலாம். டொமேட்டோ சாஸ், ஆஹா, விங்ஸோட அந்த எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்தோட ஸ்மோக்கி ஃப்ளேவர் தான் இங்கே தெரியுது. மஸ்ட் ட்ரை, நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை. ஸோ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிட்லாம். ஏன்னா அந்த பையன் சாப்பிட்டு சாப்பிட்டு வேறு லெவலாக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது, சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறான்னு பார்க்காதீங்க, வேறு லெவலாக இருக்குது. அதனால தான் அந்த வேர்டு எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது. பாதி பீஸ் காலி விட்டோம், நான் சாப்பிட்டுட்டே இருப்பேன். இப்போ நம்ம அப்படியே சும்மா ஒரு பீஸ் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அப்படியே மாவு மாதிரி ஜூஸியாக இருக்குது, எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள். இல்லை பக்காவாக பண்ணுறாங்க, ஒரு யங்ஸ்டர்ஸ் பண்ண மாதிரியே தெரில, ஒரு ப்ரொஃபஷனல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இவங்களுக்கு நான் சொல்லணும்னா இவங்களுக்குலாம் ஹேட்ஸ் ஆஃப் தான். ஸோ நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் வேலை இல்லைன்னு சுற்றும் போது, ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா எதுக்காண்டி நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிக்காண்டி வெயிட் பண்ணணும், நம்மளே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு செம்மையாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ என்னோடய கங்க்ராச்சுலேஷன் அவங்களுக்கு வந்து இருக்குது, வேற லெவலில் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை நான் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு என் கார்டில் பார்க்கலாம் கைஸ். நான் உங்கள் பேர் என்னண்ணா? என் பேர் முல்லர்ப்பா. ஓகே, எங்கேருந்துண்ணா வரீங்க? இந்த பக்கத்து ஏரியா தான், நம்ம வளசரவாக்கத்துலேருந்து வரோம். எத்தனை நாளாக வந்து சாப்பிட்ருக்கீங்க? ஷாப் ஓப்பன் பண்ணி ரீசெண்டாக ஓப்பன் பண்ணாங்க, எத்தனை நாளாக வந்து சாப்பிட்ருக்கீங்க? நாங்கள் ஷாப் ஓப்பன் பண்ணுறது டெய்லி வந்து சாப்பிட்றோம், செம்ம டேஸ்ட்டு. பாபிக்யூ சாஸ் போல் நல்லா ஜூஸியாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, சைட் எஃபெக்டாக ஒன்றும் ஆகலை, நல்லா எல்லா பீஸும் நல்லாவும் பாயில்டாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டு. ஓகே, ஒரு யங்ஸ்டர்ஸாக தான் இது ஆரம்பிச்சிருக்கீங்க, நீங்கள் இது எப்படி பார்க்குறீங்கண்ணா நீங்கள்? இல்லை இப்போது அது போல் எக்ஸஸ் தான் இது வந்து ஆரம்பிக்க முடியும். ஏன்னா பாம்பே, பெங்களூரு, இதுமாரி பாண்டிச்சேரியில் தான் இது ஃபேமஸ்ஸு. இப்போ சென்னையில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இது ஃபேமஸ் ஆகிட்டு வருது, வேறு லெவல் நல்லா போகும், இது நல்லா ரீச் ஆகிட்டு இருக்கு. சூப்பர், ரொம்ப தேங்க்ஸ். ஓகே மேம், தேங்க்யூ. பிரதர், உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கள். என் பேர் தர்ஷன் ப்ரோ. ஓகே, எங்கே நீங்கள் எங்கே இருக்கீங்க, எந்த ப்ளேஸ்? நான் இப்போ காரம்பாக்கத்துலேருந்து வரேன். ஃப்ரெண்ட்ஸும் நானும் செஞ்சு தான் இந்த கடையை போட்டோம். இந்த லாக்டவுனில் நாங்கள் அப்போதுலேருந்தே யோசிச்சுட்டு இருந்தோம், இந்த கடையை போடலாம் இந்தமாரி ஷாப்பு, ஏன்னா தோசை கடை அந்தமாரி இந்தமாரி ஓனாக போடலாம், ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து போடலான்னு பார்த்தோம். இந்த லாக்டவுன் கரெக்டாக இருந்துச்சு. இந்தமாதிரி தண்டூரி கிரில்லு அந்தமாதிரி போடுறதுக்கு, இந்த சிக்கன் பாபிக்யூ போடுறதுக்கு 1 hour போதும் எங்களுக்கு. அதனால் கரெக்டான டைம் அமைஞ்சிருக்கு. சாயந்தர டைமில் மட்டும் போடுறோம் நாங்கள் இந்த சிக்கன் பாபிக்யூ. மசாலா கூட நான் தான் ரெடி பண்ணுறோம், நாங்கள் 3 பேர் தான் ரெடி பண்ணுறோம். எப்படி போகுது பிரதர் ஷாப்லாம்? ஸ்டார்டிங்லேருந்தே ஃபுல்லாக போகுது, நல்லா போகுது, நல்லா போகுது. கொஞ்சம் க்ரௌடு 9:00 மேலே க்ரௌடு சேர்ந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், 3 பேரால் இது பண்ண முடியாது எங்களால், சமாளிக்க முடியல. ஆ, சமாளிக்க முடியல அந்தளவுக்கு. இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கலான் இருக்கோம் இந்த போரூரில், இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கலான் இருக்கோம். ஓகே, ஆரம்பிச்சு ஒரே வாரத்தில் இன்னொரு பிரான்ச் வேற. அதுதான். நீங்கள் எப்போ ரெஸ்டாரண்ட்ல திறப்பீங்க? ரெஸ்டாரண்ட்டு அதை பார்க்கலாம். நாங்கள் சும்மா இந்த இதுக்கு போட்டிருக்கோம், கொரோனா டைமுக்கு போட்டிருக்கோம். ஆனால் இது அப்படியே ஆரம்பிச்சுலாம் தான் இருக்கும், அப்படியே தொடர்ந்து போயிட்டு ஃப்ரான்ச்சைஸிக்கும் நாங்கள் ஆர்டர் தரலான் இருக்கோம். ஓகே பிரதர், தேங்க்ஸ் பிரதர். ஆ, ஓகே. ஸோ கைஸ், நான் வந்து எல்லாமே ட்ரை பண்ணேன், சிக்கன் பார்பிக்யூ ட்ரை பண்ணேன், விங்ஸு ட்ரை பண்ணேன், லெக்ஸு ட்ரை பண்ணேன். மூணுமே பார்த்தீங்கன்னா ஒர்த் இட், எல்லாமே அந்தந்த ப்ரைஸ்க்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கபாப் 8 pieces வந்து பார்த்தீங்கன்னா 100, அண்ட் பார்பிக்யூ லெக் பார்த்தீங்கன்னா 2 வந்து 100, அண்ட் சிக்கன் விங்ஸ் பார்த்தீங்கன்னா 90. ஸோ 90, 100 இதெல்லாம் ஒர்த்தான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவேன், டேஸ்ட்டுக்கு அண்ட் அந்த அவங்க பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஒர்த்து தான். அண்ட் இன்னொரு விஷயம் தெரிய வந்துச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா, 3 பேருமே +2 படிக்க ஒன்று காலேஜ் கூட போகல. ஸோ இப்போயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படின்னா பாருங்கள், நம்ம ஏஜில் அப்புறம் நம்மளுக்கு அப்புறம் ஏஜில் அவங்க எவ்வளோ அளவுக்கு கிங்காக இருப்பாங்கன்னு பாருங்கள். ஸோ இவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணணும் நம்ம, இந்த மாதிரி யங்ஸ்டருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணால் தான் அவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அண்ட் சீக்கிரமாக வந்து நம்ம இந்தியா வந்து அப்துல் கலாம் சொன்ன மாதிரி வல்லரசு நாடாக ஆகிடும். யங்ஸ்டர்ஸ், அதான் நம்ம யங்ஸ்டர்ஸ் வந்து துணிஞ்சு எல்லாத்துலேயும் வரணும், இதில் மட்டும் இல்லை எல்லா துறைகளும் வரணும். ஸோ இவங்க வந்து முதல் படியாக அதை வச்சுருக்காங்க, இவங்களுக்கு வந்து பெரிய லைஃப்பில் அச்சீவ்மெண்ட் வர என்னோட வாழ்த்துக்கள். ஸோ இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆர்கார் ரோடு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் வந்து வளசரபக்கத்துலேருந்து நீங்கள் வரீங்கன்னா, வளசரபக்கம் டு போரூர் ரோட்டில் வரீங்கன்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடில் இருக்கும். ஸோ டுவர்ட்ஸ் நீங்கள்
போர்ட்டு வளசரோகம் போகிறீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் இருக்கும். இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மறக்காமல் போட பார்க்குறேன் ட்ரை பண்ணி. ஸோ மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஆல் த கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடியோவில் பார்ப்போம்.